हाय फ्रेंड्स नम चैनल निव्या फुट मेकर इनकी नम तक्काली वच्चे ओर डिफरेंटाना ओर रेसिपी दां पन्न पोरों वीटले तक्काली मट्टे इरंदा पोदुंगे इंद रेसिपी पन्नीरलां इदु एल्लारुक्कुम पिडिच्च मादिरी ओर रेसिपी इदुक्कु ओर अरै किलो तक्काली एडुत्तुट्टु इंद मादिरी इड्ली तट्टुल नल्ला कलुकिट्टु एडुत्तु वच्चुकोंगे नम्म इड्ली वैक्किर मादिरी इंद रेसिपी पाक्कुरदुक्कु मुन्नाडी नम्म चैनलुक्कु सब्स्क्राइब पन्निक्काद फ्रेंड्स प्लीज सब्स्क्राइब पन्निक्क मरंदिराधींग इप्पो वंदु पाथींगन्ना इदु नम्म वंदु वेग वच्चुक्कलां इप्पो वंदु नम्म वंदु इड्ली तट्टुल एप्पडि वैप्पोमो अदे मादिरी इंद पात्र सट्टिल वंदु तण्णि सूडु पण्णि वच्चिरुक्केन नम्म वंदु तक्काली एडुत्तुट्टु इदुल वंदु नम्म வரிசையா அடிக்கி வச்சுக்க போறோம் அடிக்கி வச்சிட்டு வேக வச்சுக்கலாம் நீங்க ஒரு கிலோ தக்காளி வேக வைக்கணும் அப்படினா ரெண்டு தட்டலயே நீங்க வச்சிட்டீங்கனா ஒரே சிம்பிளான மெத்தட்ல முடிஞ்சிரும் இது ஒரு 5 நிமிஷம்ல வெந்துரும் அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கனா இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க இத எடுத்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து இத அப்படியே சேர்த்து அரைச்சிர வேண்டியதுதான் இது நல்லா ஆறனதுக்கு அப்புறமா நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா ஆறனதுக்கு அப்புறமா அந்த தக்காளியோட கண்ணு இருக்குல அத கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தோல்லாம் உரிக்க வேண்டாம் அப்படியே அரைச்சுக்கோங்க நல்லா நான் அரைச்சு மை மாதிரி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க இப்போ வந்து இத வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இது என்ன ரெசிபி அப்படினு சொல்லி நீங்க எதிர்பார்க்கறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கெச்சப் தான் டொமேட்டோ கெச்சப் அண்ட் ஸ்வீட் அண்ட் நல்ல ஸ்பைசி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லயே வந்து ரொம்ப சிம்பிள் தெர்லா நான் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஹோட்டல்ல நம்ம வந்து வெளியில பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்திருப்பாங்க ஆனா ஹோட்டல் நம்ம வீட்ல வந்து சிம்பிள் மெத்தட்ல அதே டேஸ்ட் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இத வச்சு வடிகட்டில நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ வந்து அப்படியே போட்டா இது வந்து அதோட ஜூஸ் மட்டும் தான் வரும் ஆனா இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலரிட்டே இருங்க அப்பதான் நல்லாவே வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலர் கலர் அதோட நல்ல சாறு மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா வந்துரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது இட்லி தட்டல வச்சு வேக வைக்கிறதுனால அதோட அந்த சாறு நல்ல திக்னஸா வரும் அதா வந்து இதோட மெத்தட் நம்ம அப்படியே கட் பண்ணி வச்சு வேக வச்சோம்னா ரொம்ப தண்ணியா லிக்விடா வர மாதிரி தான் வரும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ நீங்க இத ஸ்பூன்ல எடுத்து பாத்தீங்கன்னா இதுவே ஒரு வந்து டொமேட்டோ கெச்சப் மாதிரி தான் அவ்வளோ ஒரு திக்னஸோட இருக்கும் இத வந்து நீங்க அப்படியே நீங்க கட் பண்ணி நீங்க வேக வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வராது நீங்க எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அத நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டினா இந்த மெத்தட்ல நான் கூட ஷேர் பண்றேன் இப்போ வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் அடுப்புல வைக்கிற மாதிரி பாத்திரத்துல மாத்திட்டு நீங்க அடுப்புல வச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பு வந்து ஸ்பீட் பண்ணாதீங்க கம்மி பண்ணி வச்சிட்டு கை விடாம நல்லா கலரிட்டுங்க இது கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த கெச்சப் பக்குவத்துக்கு நல்லா வரும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மெத்தட் இது வந்து only உங்களுக்கு ஸ்வீட் வேணாலும் நீங்க ஸ்வீட் மட்டும் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசியோட பண்றேன் உங்களுக்கு ஸ்பைசி வேணானா ஸ்பைசிய மட்டும் கட் பண்ணிட்டு ஸ்வீட் மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டு பாருங்க இந்த மாதிரி வரும்போது நல்லா கரண்டி வச்சு கலரிட்டு இருந்தீங்கன்னா அது வேக வேக அதோட கலர் அப்படியே மாறும் இன்னும் கொஞ்சம் வெந்து வரும்போது அந்த நல்ல நல்ல ஒரு பிரைட் கலரா மாறிட்டு இருக்கும் நமக்கு கடையில எப்படி கிடைக்குமோ அதே கெச்சப் கலர் நல்லா மாறிட்டு இருக்கும் கலரிட்டே இருங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட்க்கு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா salt சேர்த்துக்கறேன் அது ஒரு டேஸ்ட்க்காக மட்டும்தான் சேர்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா vinegar ஆட் பண்ண போறோம் அதுவுமே பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து vinegar சேர்த்திருக்கேன் அந்த புளிப்பு தன்மைக்காக உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு ஸ்பூன் இல்லனா ரெண்டு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளிக்கு 1/2 ஸ்பூன் கரெக்ட்டாவே இருந்தது எனக்கு இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் mix பண்ண நல்லா mix பண்ணி விடோம்னா இது எல்லாத்துலயும் நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வரும் நம்ம கடைகள்ல வந்து அவங்க என்னென்ன சேப்பாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஆனா நம்ம வீட்ல இந்த மெத்தட்ல செஞ்சீங்கனா அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்ல செஞ்சு வச்சிட்டோம்னா 20-25 நாள் வரைக்கும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம கிட்ஸுக்கும் நம்ம அவங்க கேக்கும் போது எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க நம்மளும் விரும்பி சாப்பிடலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடரை சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி சேர்க்கிறேன் அது வந்து கொஞ்சம் கலராகவும் கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக காரமும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக நீங்க யூஸ்வலா என்ன இருக்கோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துறேன் உங்களுக்கு இந்த ஸ்பைசி வேண்டாம்னா நீங்க வந்து சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து mix பண்ணுங்க mix பண்ணதுக்கு அப்புறமா இது எல்லா சைடும் நல்லா வெந்துட்டு நமக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு பக்குவத்துக்கு வரும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க வந்து அடுப்ப ஸ்பீட் பண்ணீங்கன்னா அது அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா தெரிச்சு உங்க கையில எல்லாம் விழுந்துரும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப வலி கொடுக்கும் ரெண்டா புதுசா சமைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பயமா இருக்கும் அதனால நம்ம அடுப்ப கம்மி பண்ணி வச்சிட்டு நீங்க வந்து கலரிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கையில எல்லாம் தெரிக்காது அது ஒரு சின்ன டிப்ஸ் தான் அதை பாத்துக்கோங்க இப்போ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பபிள்ஸ் வருது பாருங்க இந்த மாதிரி இப்போ வந்து அது தெரிக்கும் அதனாலதான் நான் சொன்னேன் இப்போ வந்து ஒரு பிளேட்ல நீங்க இதை எடுத்து
வச்சிங்கனா வச்சிட்டு இப்படி சாச்சு ரெண்டு சைடு எந்த சைடு சாச்சாலும் அதுல இருந்து தண்ணியா எதுவும் வராம இருக்கணும். அப்பதான் இந்த கெச்சப் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. நடுவுல ஒரு கோடு போட்டோம்னா ரெண்டு வந்து அது சேரக்கூடாது. இப்படிதான் நம்ம கடையில வாங்குறது இருக்கும். இது கரெக்டான அளவு ரெடி ஆயிருச்சு. நல்லா ஆற வச்சிருங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு நல்ல ஒரு கப்ல வந்து மாத்திருக்கேன் பாருங்க. நான் வந்து இதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிருக்கேன். இது உருளைக்கிழங்கு ஃப்ரைஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது கூட நம்ம தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இது ஃபுல்லா இதே மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் வீட்லயே செஞ்சு இந்த மாதிரி அவங்களே ஹெல்த்தியான முறையில சாப்பிட சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது நம்ம சேனலுக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பண்ணிட்டீங்களாங்கிறதையும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. என் வீட்டில் குழந்தைங்களை ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் வந்து செய்யுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஓகே, பை.